கர்நாடகா கொண்டு செல்லப்படும் பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலை டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி திருவண்ணாமலையில் இருந்து புறப்பட்டது. 350 டன் எடை கொண்ட இந்த சிலையை 240 டயர்கள் கொண்ட கார்கோ லாரி பல தடைகளை கடந்து கிருஷ்ணகிரி வரை சென்றுள்ளது. கடந்த 5 நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி அடுத்த குருபரப்பள்ளி வந்தடைந்த பிரம்மாண்ட சிலை பாலத்தின் வழியாக கொண்டு செல்ல முடியாது என்பதால் மார்க்கண்டேயன் நதியின் மண்சாலை அமைத்துக் கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. கடந்த 5 நாட்களாக சிலையை அந்த மண் சாலை வழியாக கொண்டு செல்ல எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்தது. பல்வேறு முயற்சிகள் செய்தும் பெருமாள் சிலையை மேடான பகுதிக்கு கொண்டு வருவதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. பிரம்மாண்ட பெருமாள் சிலையை காண அங்கு தொடர்ந்து பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.